இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இந்த காலத்தில் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வந்துருச்சு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கும் வெயிட் ஓவர் கெயின் ஆயிடுச்சு வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் நிறையா ஐடியாஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க லைக் யோகா எக்ஸசைசஸ் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு வருத்தம் இருக்குது நான் இவ்வளோ பண்ணியும் எனக்கு ஒரு ரெண்டு கேஜி வெயிட் கம்மியாகிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த ஒரு இடங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இருக்க வெயிட்டை விட ஆறு மடங்கு வெயிட்டு கம்மியாக தான் இருப்பீங்க அது என்ன இடம் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மோனிகா மற்றும் இது உங்கள் தேவதர்ஷினி பாசிட்டிவ் செம்டி சார்பாக உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி இதுக்கு முன்னாடி டெமோ வீடியோ பார்த்திருப்பீங்க அது நாங்க உங்களுக்காக கோடிங்ல செஞ்ச ஒரு கிரீட்டிங் கார்டு நீங்களும் எங்க கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ண வரணுமா இப்பவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி எங்க கூட பட்டாசு வடிக்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் Thumbnail பார்த்த உடனே என்னடா இந்த இடத்துக்கு போனால் வெயிட் கம்மியா இடலாமா அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்க்க வந்தீங்களா வாங்க வாங்க சொல்கிறேன் நிலா தெரியும்ல நிலா வந்து நம்ம எர்த்த விட ரொம்ப சின்னது ஸோ நிலாவில் gravitational pull வந்து எர்த்த விட கம்மியாக தான் இருக்கும் ஓகே இதற்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்குங்க நான் சொன்ன இடமே நிலா தான் இலாக்கு போனீங்கன்னா உங்கள் வெயிட்டு ஆறு மடங்கு கம்மியாயிடுமா கோவப்படாதீங்கப்பா உண்மையான ஃபேக்ட் தான் உண்மையை சொல்லணும்னா உங்கள் பாடி சைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் வெயிட் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது மட்டும் கம்மியாக இருக்கும் அதுதாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஐ திங்க் நீங்கள்லாம் டென்ஷன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக வாங்க நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் பார்க்கலாம் ஃபுல் மூன் டே அன்னைக்கு மார்னிங் டைமில் வெயிட் செக் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா நார்மல் டேஸை விட ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்கள் வெயிட் வந்து செக் பண்ணும்போது அதிகமாக காட்டுமா ஸோ அன்னைக்கு வெயிட் செக் பண்ணிவிட்டு ஐயோயோ இவ்வளோ வெயிட் ஏறிட்டேனே அப்படின்னு பயந்துக்காதீங்க அதே ஸ்லிம்மாக இருக்கவங்க அன்னைக்கு வெயிட் செக் பண்ணிவிட்டு வா நான் இவ்வளோ வெயிட் ஏறிட்டேனே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் சரி அடுத்த ஃபேக் பார்ப்போம் ஒன் டேன்னா எவ்வளோ ஹவர்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் உங்கள் ஆன்சர் தப்பு என்ன ஒன் டேனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே என்ன இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம எர்த்தில் ஒன் டேனால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் மூணில் ஒன் டேனால் செவன் ஆட் எயிட் ஹவர்ஸ் சரி அடுத்த ஃபேக் பார்ப்போம் சோலார் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த மெர்குரி வீனஸ் எர்த் அப்படி வரிசையாக நயன் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் கரெக்டு தான் வேற என்னெல்லாம் இருக்குது ஸ்டார்ஸ் கேலக்ஸீஸ் ப்ளாக் ஸ்பேஸ் ஆமாங்க கரெக்டு தான் ம் மூன் கூட இருக்குது ஆமாம் எத்தனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றே ஒன்றா இல்லைங்க நம்ம இடத்துல தெரிகிறது தான் ஒரே ஒரு மூன் ஆனால் சோலார் சிஸ்டமில் மொத்தமாக டூ ஹண்ட்ரட் மூன்ஸ் இருக்குது அதில் கேனிமேட் அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட்டு மூன் அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பிளானட் விட ரொம்ப பெருசாகும் சரி வாங்க அடுத்த ஃபேக் பார்க்கலாம் பகல் டைமில் நமக்கு எது விளச்சம் கொடுக்கும் சன் எஸ் கரெக்ட் அதே மாதிரி நைட் டைமில் நமக்கு எது விளச்சம் கொடுக்கும் மூன் மூணா அரியஷோர் ஓகே மூனோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் டார்க்காக இருக்குமா இல்லை ப்ரைட்டாக இருக்குமா இதென்ன கேள்வி மூனோட சர்ஃபேஸ் எப்போவுமே பிரைட்டாக தான் இருக்கும் அதனால தான் நமக்கு நைட் டைமில் வெளிச்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க அது அப்படி இல்லை மூணுக்கு பின்னாடி சன் இருக்குது சன்னோட ரேஸ் வந்து மூனில் படுறனால தான் நம்ம இடத்துல நைட் டைமில் மூன் வந்து நமக்கு லைட் கொடுக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகுது அதனால தான் எல்லாருமே நைட் டைமில் மூன் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி இல்லைங்க எப்போவுமே நமக்கு விளைச்சம் தர்றது சன் மட்டும்தான் ஓகே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல மூணுக்கு போனால் உங்கள் வெயிட் கம்மியாயிடும்னு ஸோ மூணில் உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது உங்கள் ஆக்சுவல் வெயிட்டை எர்த்தோட ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியோட டிவைட் பண்ணிக்கோங்க எர்த் ஃபோர்ஸ் கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒன் ஸோ உங்கள் வெயிட்டை நைன் பாயிண்ட் எயிட் ஒன்னோட டிவைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூன்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மூன்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பை பாய்